நமஸ்தே இன்றைக்கி வந்து நம்ம பார்ட் நவ் பார்க்கலாம் இதோட ஹெட்டிங் வந்து கா கே கி இப்போ கா கே கி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கா கே வந்து ரெண்டுமே வந்து மேஸ்குலைன்காக யூஸ் பண்ணுறது ஆண்பாலுக்காக யூஸ் பண்ணுறது கீ வந்து பெண்பாலுக்காக யூஸ் பண்ணுறது இப்போ காவும் கேவும் ஆண்பாலுக்காக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடைய அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தை அவனுடைய அவர்களுடைய அவளுடைய அப்படின்னு யூஸ் பண்ணும்போது இந்த உடைய அப்படிங்கிற ஒரு தமிழ் வேடுக்காக ஹிந்தியில் கா கே கி யூஸ் பண்ணுறோம் அதை தான் நம்ம இன்றைக்கி லெசனில் பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எஹ் ஷேகர் கா கர்கை இது ஷேகருடைய வீடு திஸ் இஸ் ஷேகர்ஸ் ஹவுஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நம்ம அப்பாஸ்ட்ரஃபியஸ் போட்டு யூஸ் பண்ணுவோம் வேர்ட்ஸ் அதுக்காக கா கே யூஸ் பண்ணுறோம் ஷேகர் கா கர் படாஹை ஷேகர்ஸ் ஹவுஸ் இஸ் பிக் ஷேகர் கா கர் ஷஹர் மேஹை ஷேகருடைய வீடு நகரத்தில் உள்ளது அப்படின்னு இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரமேஷ் ஷேகர் கா ஹை ரமேஷ் ஷேகருடைய சகோதரன் ரமேஷ் ஷேகர் சோட்டா ஷேகர்கா சோட்டா சோட்டாபாயி அப்படின்னா யங்க பிரதர் அப்படின்னா சிறிய சகோதரன் அப்போது இல்லை இளைய சகோதரன் சொல்லலாம் உமா கி கீ பகன்ஹை இப்போது ஷேகருடைய சகோதரி இப்போ இந்த இடத்துல பெண்பால் இருக்கிறதுனால நம்ம வந்து கீ யூஸ் பண்ணுறோம் ஷேகர் கி சோட்டி பகன்ஹை இளைய சகோதரி யங்க சிஸ்டர் ஷேகர்ஸ் யங்க சிஸ்டர் அப்புறம் பார்த்திங்கன்னா சுரேஷ் ஷேகர்கா படா பாயிகை சுரேஷ் ஷேகர்ஸ் எல்டர் பிரதர் அடுத்தது ரமேஷ் அவுர் ஷேகர் சுரேஷ் கே சோட்டேவா இப்போ ரெண்டு பேத்தை மென்ஷன் பண்ணதுனால இங்கே வந்து கே யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ளூரலில் அப்படின்னா பண்மைன்னு சொல்லுவோம் சுரேஷுடைய இளைய சகோதரர்கள் அப்படின்னு அடுத்தது பார்த்திங்கன்னா கமலா ஷேகர் கி படி பகன்கை கமலா ஷேக்கருடைய பெரிய சகோதரி அப்புறம் எஹ் ஷேக்கர் கா ஸ்கூல்ஹை திஸ் இஸ் ஷேக்கர்ஸ் ஸ்கூல் ஷேகர் கா ஸ்கூல் இந்திரா நகர் மேகை ஷேக்கர்ஸ் ஸ்கூல் இஸ் இன் இந்திரா நகர் அது இந்திரா நகரில் உள்ளது எக் கா பாக் இது ஸ்கூலினுடைய தோட்டம் ஸ்கூல்கா பாக் படாகை ஸ்கூலினுடைய தோட்டம் பெரியதாயிருக்கிறது பாக் மே கை பேடுகை பாக் மே தோட்டத்தில் அப்போ இந்த இல்லும் அப்படிதான் மேன்னா இல் நம்ம இங்கிலீஷில் இன் இந்த கார்டன் அப்போ பேடுகை நிறைய மரங்கள் உள்ளனர் கையினா மெனி பேட்னா ட்ரீஸ் பாக் கே பே ஊஞ்சே இப்போ பா தோட்டத்தினுடைய மரங்கள் உயரமானவை யார் பிக் கார்டன்ஸ் ட்ரீஸ் ஆர் பிக் பாக் மே கவுன் ஹை ஹுவார் பாக் மே ஸ்கூல் கே லடுக்கே ஹை ஸ்கூலுடைய குழந்தைகள் ஸ்கூல் பசங்க இருக்காங்க அது வந்து தேகோ தேகோ ஷேகர் கே பிதா ஆ தேஹை இப்போ இந்த இடத்துல வந்து கே எதுக்கு பண்மையை யூஸ் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் தானே இருக்காங்கன்னா இல்லை அவங்க வந்து அப்பா ரெஸ்பெக்ட்டுக்காக நம்ம வந்து ஷேகர் கே பிதா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே போல் ஆத்தே ஆத்தா இருக்காது ரெஸ்பெக்ட்டுக்கு ப்ளூரல் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஹை இப்போ ஷேகர் கே அத்தியாபக் இவரும் மரியாதைக்குரியவர் ஷேகருடைய ஆசிரியரும் வருகிறார் ஹை வருகிறார்கள் அப்போது வஹா மோகன் கா குத்தா ஆத்தாஹை இப்போ இந்த இடத்துல சிங்குலர் அதனால் உங்களுக்கு ஆத்தாகை கா போட்டிருக்காங்க மோகனுடைய நாய் வருகிறது மோகன் கா குத்தா அச்சாய் மோகனுடைய நாய் நல்லது நல்ல நாய் அதனால அப்படி கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தது வந்து வஹ் ஆப்கா கர்கை அது உங்களுடைய வீடு எஹ் ஆப்பு கீ கலம் இப்போ களம் வந்து பெண்பால் அதனால ஆப்பு கீ கலம் கர் வந்து ஆண் பால் அதனால ஆப்கா கர்கை எஹ் ஆப்கி கலம்ஹை முகேஷ் ஆப்கா பாயிஹை முகேஷ் தங்களுடைய சகோதரன் நிர்மலா ஆப்கி பகன் ஹை நிர்மலா இஸ் யோஸ் சிஸ்டர் இந்த மாதிரி நம்ம இந்த பாடத்தை கா கே கி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து மீனிங்ஸ் பார்த்தீங்கன்னா படா பிக் ஷெஹர் சிட்டி சோட்டா ஸ்மால் பகன் சிஸ்டர் பாக் கார்டன் பேட் ட்ரீ ஊஞ்சா ஹை இது இல்லாமல் நான் சில மீனிங்ஸும் அந்த லெசன் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன் அதை கொஞ்சம் கவனித்து படிச்சுக்கோங்க இதில் வந்து ஏக் வாக்கியமே உத்தரலிக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஷேகர் காகர் கஹா ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஷேகர் காகர் ஷஹர் மேஹை அப்புறம் ஷேகர் கா ஸ்கூல் கஹா ஹை ஷேகர் கா ஸ்கூல் இந்திரா நகர் மேஹை பாக் மே கவுன் ஹை பாக் மே ஸ்கூல்கே லடுக்கே ஹை இப்போ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் பேஜ்லேயே நம்மளுக்கு ஆன்சர்ஸாக வந்திருக்கு நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இதை வந்து இன்னைக்கு நல்லா தரவை பண்ணுங்கள் மெயினாக வந்து ஹிந்தி படிக்கும்போது லெசன்ஸில் வந்து கா கே கேக்கி நம்ம படிக்கிறோமே ஒழியா அது எதுக்காக அந்த கா கேக்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியல இது நீங்கள் பேசிக் இது தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஓனாக எழுதுறதுக்கெல்லாம் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் ட்ரான்ஸ்லேஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அதனால் கிராமர் தெரிஞ்சு படிங்க தன்யவாத்